சார், நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் சார். அவன் 10 மினிட்ஸில் ஷோரூம் வந்துடுவேன். அதுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ண தான் கால் பண்ணேன். வண்டி வெளில போயிடுச்சா சார்? இல்லை சார், ஆக்சுவலாக சண்டே, இந்த வீக் சண்டே நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் சார். அதனால தான் இன்றைக்கி எடுக்க வரேன்னு சொல்லியிருந்தேன். அடுத்த வாரங்களா? சரி சார், ஓகே ஓகே. வாரம் கண்டா ரெண்டு வீடியோ போடுறதுக்குள்ள பெரிய பாடா இருக்கே. இந்த வாரம் சண்டே என்ன வீடியோ போடுறது? இதோ இந்த வண்டியை பற்றி இது வரைக்கும் நம்ம பண்ணவே இல்லையே. இந்த வாரம் இதை கண்டென்ட் ஆக்கிற வேண்டியதுதான். ராகுல், கேமரா ஆன் பண்ணுறா. உங்கள் பிஸ்னஸ்க்கு வெப்சைட் கிரியேட் பண்ணுமா? அந்த வெப்சைட்டை கூகுளில் ரேங்க் பண்ணி வேல்யூபிள் கஸ்டமரை உங்கள் பிஸ்னஸ்க்கு கொண்டு வரணுமா? அதுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் பெஸ்ட்டெக் டிஜிட்டல் சொல்யூஷன். டிஸ்பிளேல தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். வீட்டில் இருக்கு, எய்த்த வீட்டில் இருக்கு, பக்கத்து வீட்டில் இருக்கு, உங்க வீட்டில் இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து எங்களை சுற்றி எங்க ரிலேட்டிவ் வீட்ஸ், ஃப்ரெண்டு வீட்டில், எல்லார் வீட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூட்டி ஜஸ்ட் வந்து இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஸோ இங்கே நிற்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து நான் செகண்டரி பர்பஸ்க்காக இந்த ஸ்கூட்டரை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சித்தப்பாவாக இருக்கட்டும், என் கசினோட ஒய்ஃபாக இருக்கட்டும், என் தம்பியோட ஒய்ஃபாக இருக்கட்டும், ஸோ எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் அப்படி என்ன தான் இருக்குது இந்த ஸ்கூட்டரில் அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். கொஞ்சம் வித்தியாசமாகவும் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நம்பறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸ்கூட்டி ஜஸ்ட் 110 பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸ்கூட்டி பெப்போட வந்து ஒரு வருஷன் கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூட்டி பெப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 90cc இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. பட் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிளை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஸ்கூட்டி ஜஸ்ட்டோட ரிவ்யூக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு டிசைனில் இருந்து ஆரம்பிப்போம். கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்போதும் நானே பேசிக்கிட்டு இருக்கேன்ல, இனிமேல் நீங்கள் கேள்வி கேளுங்க, அதுக்கான பதிலை சொல்கிறேன். உங்களோட கேள்வி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் கேட்குறேன். நீங்கள் டிசைனை பற்றி பேசுனதுனால டிசைன்லேருந்து ஒரு கொஸ்டின். இப்போ என்னென்னா, இப்போ வர ஸ்கூட்டரில் எல்லாத்துலேயுமே எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த எல்இடி லைட்ஸு ஒரு பிரைட்டாகவே இல்லாத மாதிரி, அதாவது நைட்டில் நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது பிரைட்டாகவே இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ இந்த வண்டியில் லைட்ஸ் எப்படி இருக்குன்றதை மட்டும் சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் கேட்டது கரெக்டான விஷயம். ஸோ எல்இடி ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவலுக்கு வெளிச்சமாக இல்லை. நீங்களும் எந்தெந்த ஸ்கூட்டரை குறிப்பிடுறீங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ ரீசெண்டாக வரக்கூடிய எல்இடி ஹெட்லைட்ஸ் இருக்க ஸ்கூட்டரோட ஹெட்லைட்ஸ் பவர் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. பட் ஜெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட்ஸ் வந்து ஹாலோஜன் செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைமில் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது விசிபிலிட்டி. கீழே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு டிஆர்எல் கொடுத்துருப்பாங்க. ரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்இடி டெயில் லைட்ஸும் இண்டிகேட்ஸ் எல்லாமே வந்து ஹாலோஜன் செட்டப்பில் இருக்கலாமே டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதோட டிசைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான். ஃபுல்லாமே வந்து ஃபைபரில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. பட் டிசைன் வந்து ஏன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க, அதை பற்றி பார்க்கும்போது ஸோ இந்த டிசைன் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்னோடய ஹைட் பார்த்தீங்கன்னா 4.8. எனக்கு இந்த ஸ்கூட்டர் செட் ஆகுமா? எனக்கு ஸ்கூட்டரில் உட்காந்தா கால் 8 ஓகே. நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ரொம்பவே கரெக்டான ஒரு கேள்வி அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கூட்டர்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிறதுல வந்து ஒரு முக்கியமான விஷயமே வந்து சீட் ஹைட்டு தான். ஸோ இந்த ஸ்கூட்டரோட சீட் ஹைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 760 mm சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் வந்து ஒரு 4.5 இல்லை 4.8 இந்த ரேஞ்செல்லாம் வந்து ஹைட் கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா இதோட சீட்டு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் சீட்டில் உட்காந்தீங்க அப்படின்னா காலை வந்து தாராளமாகவே கீழே வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ நான் நின்று கூட உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய ஹைட் வந்து 5.8. ஸோ நின்றீங்க அப்படின்னாலுமே ரொம்ப ஹைட்டு இதாக இருக்குது. அதே மாதிரி உட்காந்தீங்க அப்படின்னாலும் கம்ஃபோர்ட்டாக ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஸ்கூட்டர் பற்றி சொல்லி ஆகணும். நீங்கள் மேபி நீங்கள் வந்து ஒரு 5.6, 5.7 இல்லை 6 ft இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டரை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ நான் உட்காந்துருக்கும் போதே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னோட உருவத்துக்கு இந்த ஸ்கூட்டர் வந்து ரொம்பவே சின்னதாக தான் தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மேபி நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டரை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ அடுத்து யார் கேட்கலான் இருக்கீங்க? நான் டெய்லிக்கும் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்ருக்கேன். ஓகே, இப்போ நான் எடுத்துகிட்டு போகிற ஹேண்ட்பேக்கு, லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வைக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் இருக்குமா? இல்லை நான் வெளியில் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறேன், வீட்டுக்கு வேணுங்கிற ஜாமான் ஏதோ வாங்குகிறேன், அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கரெக்டாக இருக்குமா?
ஸோ மெயினாக ஸ்கூட்டர்ஸில் பார்க்கக்கூடிய இன்னொரு ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்டர் சீட் ஸ்டோரேஜ் தான். அதை பற்றி காமிச்சிட்றவாங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நெட்டில் பார்த்த வரைக்கும் 19 லிட்டர் வந்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னாங்க. நீங்கள் தாராளமாக இதில் ஒரு ஆஃப் ஹெல்மெட் வந்து வைக்க முடியும். ஸோ ஃபுல் ஹெல்மெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆஃப் ஹெல்மெட் வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகவே குறைஞ்சிரும். ஸோ இந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் எதாவது பால் பேக்கெட் எதாவது வாங்கிட்டு போகிறீங்கன்னா அதை மட்டும் தான் எடுத்துகிட்டு போக முடியும். பட் இது இல்லை, ஹெல்மெட் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து லக்கேஜ் வந்து ஏற்றலாம். அதே மாதிரி ஸோ ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் வந்து ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் வச்சு எடுத்துக்கிட்டு போகவும் முடியும். அடுத்ததான் மெயினாக நீங்கள் கேட்ட விஷயம், ஸோ ஆஃபீஸ் போகிற ஸ்டாஃபாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஹேண்ட்பேக்லாம் மாட்டிக்கிறதுக்கு இங்கே வந்து ஹூக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கேரி பேக் ஹூக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ராக்டிகாலிட்டி யூசேஜுக்கு வந்து இந்த ஸ்கூட்டர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் ஹேண்ட்பேக்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்கேஸ் ஏதாவது கடையில் மளிகை ஜாமான் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில், ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு தகுந்த ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காம்படிட்டரோட மித்த ஸ்கூட்டர்ஸோடலாம் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது, பட் ஓகே அப்படின்னே சொல்லுவேன். ஆஃபீஸ் பர்பஸ்க்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டர் ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான். தம்பி தம்பி ஒரு நிமிஷம், நம்ம கிராமத்தில் மளிகை கடை வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி முட்டை உரம் முட்டை அந்த வாட்டர் கேனு அது இதுன்னு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் அதில் வச்சு எடுத்துகிட்டு வர முடியுமா? ரெண்டாவது, அதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்தால் முதல்ல அந்த வண்டி போகுமா? ஓகே. ஸோ லெக் ரூம்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ், நம்ம ஒரு சிலிண்டர் வச்சு பார்ப்போமா இதில் கொள்ளுதான் என்னென்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கொள்ளாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே வாரகுல. ஸோ இதுக்கு மேலே சிலிண்டரை வந்து கொண்டு போகவே முடியல. ஸோ இந்த கேப்பில் வந்து சிலிண்டர் வந்து போகாது. மேபி நீங்கள் வந்து ஒரு இந்த 25 லிட்டர் வாட்டர் கேன் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த வாட்டர் கேனை வேணால் நீங்கள் இதில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து அந்த லெக் ரூம்கிட்ட இருக்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து கம்மி தான். நீங்கள் மித்த வண்டி நம்ம ஆல்ரெடி பாடி நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அக்சஸோட ரிவியூவில் வந்து சிலிண்டர் வச்சு காமிச்சிருக்கோம், அதில் வைக்க முடிஞ்சு. அதே மாதிரி இந்த பர்க்மேனாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு சில ஸ்கூட்டர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்துச்சு, பட் இதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவோம். ஸோ இன்கேஸ் உங்கள் கடை பர்பஸ்க்காக ஏதோ ஒரு அரிசி முட்டையோ அது மாதிரி ஏற்றுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதில் நீங்கள் ஏற்றலாம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, பட் சிலிண்டர் மாதிரியான விஷயங்களை வந்து ஏற்ற முடியாது. அந்த 25 லிட்டர் வாட்டர் கேன், ஸோ அது மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஏற்றலாம். பர்ஃபார்மன்ஸ், ஸோ அதை கேட்டிருந்தீங்க. இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து தஞ்சாவூரில் இருந்து கொடைக்கானல் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தோம். ஸோ நான், ஸோ என்னைய மாதிரியே இருக்கக்கூடிய என்னோடய பிரதர், ஸோ நாங்கள் வந்து போயிருந்த பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு வந்து ஒரு 140 கேஜி இருக்குன்னு வச்சுங்க. ஸோ அந்த ஹில்ஸ்லாம் ஏறும்போது ஒரு 140 கிலோ வெயிட்டோட தான் நாங்கள் வந்து ஹில்ஸ் ஏறினோம். தாராளமாக இந்த வண்டி வந்து ஹில்ஸில் வந்து ஏறுனுச்சு, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா 109.7 cc கொண்ட இன்ஜின் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின், ஃபேன் அந்த கூலிங் சிஸ்டமோடு இருக்கக்கூடிய இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 7.7 PS பவரும் 8.8 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த இன்ஜினை உருவாக்கியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாவே இருக்குது, அதில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. நீங்கள் லோடு வச்சு நீங்கள் ஒரு 140 கேஜி, ஒரு 150 கேஜி லோடோடு நீங்கள் மேம்பாலம் போன்ற விஷயங்கள் ஏறினாலும் தாராளமாக ஏற முடியும். பட் இந்த ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி பிரதர், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா வந்து கொஞ்சம் வயசானவங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் முதுகு வலி இதெல்லாம் இருக்குது, அதுக்கு இந்த ஸ்கூட்டர் செட் ஆகுமா? அவங்க ஏறி இறங்குறதுக்கெலாம் ஈஸியாக இருக்குமா? ஸோ இந்த வெஹிக்கிளோட சீட் ஹைட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான். ஸோ 760 mm தான் வந்து சீட் ஹைட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹைட்டு கம்மியாக இருந்தவங்களும் ஓட்ட முடியுன்றதையும் சொல்லியிருந்தேன், அதே மாதிரி தான். ஸோ பின்னாடி சீட்டு வந்து ரொம்பவே சீட் ஹைட் வந்து கம்மி. ஸோ வீட்டில் அம்மாலாம் வந்து ஒன் சைடாக உட்காரணும் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக இதில் நீங்கள் உட்கார வைக்க முடியும். அண்ட் ஸோ தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏறி இதில் உட்காரவும் முடியும், அந்த மாதிரி இறங்குறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ சீட்டு வந்து அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, கம்ஃபர்ட் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. இந்த குஷனிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். அடுத்ததான் நீங்கள் கேட்டது சஸ்பென்ஷன். ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சஸ்பென்ஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் ஆக்சுவலாக வந்து ஹோண்டா டியோ வந்து யூஸ் பண்ணுறேன், இப்போ இல்லை ஒரு BS3 மாடல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ தான் வந்து சஸ்பென்ஷன்லாம் வந்து சேஞ்ச் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி உள்ள மாடல்.
ஆக்டிவாகவும் பார்த்தீங்க அப்படின்னா அதே சஸ்பென்ஷன் செட்டப்பில் தான் வந்து பழைய ஜென்ரேஷன் இருந்துச்சு. பட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபி சஸ்பென்ஷன் கொடுத்து ரியர்லாம் கொஞ்சம் சஸ்பென்ஷன் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, அதனால பெட்டராக இருக்குது. பட் நான் வச்சிருக்க டியோவோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இதோட சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சஸ்பென்ஷன் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க, அதில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. பர்சனலாக நான் ஓட்டின வரைக்கும் இந்த வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் செட்டப் சூப்பராகவே இருக்குது பிரதர். அதே மாதிரி டிவிஎஸ் இன்ஜின் அப்படின்னாலே லாங் லாஸ்டிங் உழைக்காது, அதனால் ஜாப்பனீஸ் ஸ்கூட்டராக எடுத்துங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த வண்டியோட இன்ஜின் ரிலையபிலிட்டி எப்படி இருக்கும்? ஓகே, இந்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்டி வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ டிவிஎஸோட ஜூபிட்டர் நான் ரிவ்யூ பண்ணப்பையும் சரி, என்டார்க் ரிவ்யூ பண்ணப்பையும் சரி, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்ட காமனான க்வெஸ்டின் என்ன அப்படின்னு இன்ஜினோட ரிலையபிலிட்டி. அண்ட் பர்சனலாக எனக்கு ஃபோன் பண்ணி கூட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ரிலையபிளாக இருக்குமா அப்படிங்கிறது. ஸோ இதை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுற விஷயம் வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியனை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணதை வச்சு அண்ட் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் வந்து 42,000 கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் சித்தப்பா ஆக்சுவலாக வந்து ஓட்டியிருக்காருன்னே சொல்லுவேன். ஸோ அவங்க சென்னை சிட்டியில் வந்து 42,000 கிலோமீட்டர் வந்து இதே ஜெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்ஜினில் இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து காமனாக வந்ததே கிடையாது. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக் குவாலிட்டி. ஸோ இதோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து ரொம்பவே மட்டமாகவே இருக்குது. ஸோ இப்போ அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே அதை யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மேடு பள்ளமான ரோடுகள்லாம் வந்து ஓட்டி 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 பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எதில் விட்டாலும் வந்து நிறைய சத்தம் கேட்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பிளாஸ்டிக்லாம் வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து சரியில்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய சத்தம் கேட்குது அப்படிங்கிறத வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் எனக்குமே வந்து பர்சனலாக இந்த ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணேன். ஸோ பேட்டரி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டர் சீட் ஸ்டோரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக சீட்டிங்கே ஆகலை, ஃபிட்டே ஆகலை. மேபி அது வந்து அந்த பேட்டரி மாற்றின மெக்கானிக்கோட தப்பாக கூட இருக்கலாம். நான் வந்து டிவிஎஸ்ஸே வந்து குறை சொல்ல, மெக்கானிக்கோட தப்பாக கூட இருக்கலாம். பட் லாங் டைம் யூஸ் பண்ணும்போது இந்த பிளாஸ்டிக்கில் வந்து குறைகள் வந்து ஏற்படுது. ஸோ அது வந்து ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட்னே சொல்லலாம். பிளாஸ்டிக் குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் போட்டு வச்சுருந்தேன், 60,000 கிலோமீட்டர்லேயே எனக்கு பிரச்சனைலாம் வந்துச்சு. பட் அதே டிவிஎஸ் போட் பார்த்தீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டு வச்சிருக்காரு, இன்ன வரைக்கும் ஓட்டிகிட்ருக்காரு, 140,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு, எந்த பிரச்சனையுமே வரலை. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இன்ஜினோட ரிலையபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வரும். நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஸோ அடுத்த கேள்வி நண்பா, இப்போ வர நிறைய ஸ்கூட்டரில் நிறைய ஃபெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க, டிஜிட்டல் மீட்ரு, அதுக்கப்புறம் அந்த யூஎஸ்பி சார்ஜர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் அந்த ஸ்கூட்டரில் இருக்கா? ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டர் சீட் ஸ்டோரேஜில் வந்து ஒரு யூஎஸ்பி சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அண்டர் சீட் ஸ்டோரேஜில் வந்து ஒரு எல்இடி லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நைட் நேரத்தெலாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உள்ளே வந்து இருட்டாக இருக்கும், என்ன இருக்குன்றது தெரியாதுன்றதுக்காக. ஸோ அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு விஷயந்தான் வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து நான் வந்து ஒரு பெரிய ஃபியூச்சராக நான் நோட்டீஸ் பண்ணது அப்படின்னே சொல்லுவேன். அதை தவிர்த்துட்டு இந்த கிளஸ்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனலாக்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபியூலு அதுக்கப்புறம் கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்ற எல்லாமே அனலாக்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிட்டல் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இதெல்லாம் வந்து இல்லாதது எனக்கு வந்து ஒரு பெரிய மைனஸாக வந்து படலை. ப்ரைஸ் ப்ரைஸ்ன்னு சொல்கிறீங்க, எவ்வளோ ப்ரைஸ்னே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ப்ரைஸ் எவ்வளவு அண்ட் மைலேஜ் எவ்வளவு அதையும் சொல்லிடுங்க. இது ஒரு நல்ல கேள்வி, பதில சொல்லுப்பா. ஓகே ஓகே. ஸோ இதோட ப்ரைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்ரோடு காஸ்ட் வந்து 80,000-82,000 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா 110cc இருக்கக்கூடிய ஆக்டிவாவோ இல்லை ஹோண்டாவில் வந்து டியோவோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் 100,000 ரூபாய்க்கு மேலே வந்து ப்ரைஸ் வந்து போயிடுச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த ஸ்கூட்டர் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் அப்படி தான் சொல்லுவேன். இன்கேஸ் நீங்கள் வீட்டில் வந்து இப்போ வீடியோவில் சொன்ன மாதிரி தான் லேடிஸ் யூஸுக்கு, அவங்க ஆஃபீஸ் போகிறதுக்கு, இல்லை பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட்றதுக்கு, வீட்டில் ஏஜ்டு பர்சன் ஏறி உட்காரணும் அப்படின்ற பட்சத்தில் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்கூட்டர் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷனாக தான் இருந்துகிட்ருக்கு. அதனால தான் நானும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைமில் வந்து இந்த ஸ்கூட்டர் வந்து ரோட்டில் நிறையவே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் என் ரிலேட்டிவ் சர்க்கிளையும் சரி என் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த ஒரு குறையுமே சொல்ல. ஸோ நானும் ஒரு 5-6 பேர்கிட்ட இந்த வீடியோக்காக நான் கேட்டேன். ஸோ அப்படி கேட்ட வரைக்கும் எந்த ஒரு குறையுமே சொல்ல இந்த ஸ்கூட்டர் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மைலேஜ் விஷயத்துக்கு வருவோம். ஸோ நான் பர்சனலாக யூஸ் பண்ணதை வச்சு சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்கூட்டரோட மைலேஜ் வந்து 50-52 கிலோமீட்டர் வரைக்குமே மைலேஜ் கொடுக்குது. மேபி அதை விட நல்லா ஓட்டுறீங்கன்ற பட்சத்தில் மைலேஜ் வந்து கூடுதலாகவே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இது வந்து ஆக்சுவலாக வந்து BS4 பைக்கில் தான். ஸோ BS6 பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஒரு 55 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கலாம்.
ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 4.8 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 50 கிலோமீட்டர் கொடுத்துச்சு அப்படின்னா 240 கிலோமீட்டர் வரைக்குமே நம்மளால் ட்ராவல் பண்ணவும் முடியும். பட் ஓகே, இதுவுமே வந்து ஓகே தானே, நம்ம ஸ்கூட்டர்ஸ் எடுத்துகிட்டு பெருசாக லாங் ரைட் போகிறது கிடையாதுல, மிஞ்சி போனால் நம்ம சிட்டிக்குள்ளே தான் ஓட்ட போகிறோம். ஸோ 240 கிலோமீட்டர் ஒன்ஸ் ஃபில் பண்ணால் போவோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா 5 லிட்டருக்கு மேலே நம்ம பெருசாக பார்க்குறதுல ஸ்கூட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இல்லை 4.8 லிட்டர் கொடுத்துருக்காங்க, அதுவுமே ஓகே தான். அதுமாதிரி ஃபியூல் லெட் வந்து வெளியில் கொடுத்துருக்கலாம், நிறையா பேர் கேட்பீங்க வெளியில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது. பட் இதில் ஃபியூல் லெட் வந்து வெளியில் கிடையாது, சீட்டுக்கு அடியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குதா உங்களுக்கு? இல்லை இல்லைப்பா. வேறு ஓகே, அப்படி மேபி கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். மேபி அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணும்போது எங்களுக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கேள்விகளை அந்த ஸ்கூட்டரை வச்சு நான் உங்களுக்கு பதிலாகவும் நான் தெரிவிக்கிறேன். இன்கேஸ் இந்த ஸ்கூட்டர் பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு பதிலுமே நான் வந்து கமெண்ட்லேயே வந்து கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன் நன்றி, வணக்கம்.